வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கோவில்பாளையம் சத்தி மெயின் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்க ஒரு அழகான 2BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க, லேண்டும் கிழக்கு பார்த்து சைட்டு. இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரிவ்யூ பண்ண போற வீடு சத்தி மெயின் ரோட்ல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேண்ட் ஈஸ்ட் ஃபேசிங், பில்டிங்கும் ஈஸ்ட் ஃபேசிங்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு 23 அடி தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்கு. ஐவரி அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷன்ல இந்த வீட்டுக்கு எலிவேஷன் ஒர்க் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வாங்க, இந்த வீடு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போர்டிகோ, அளவு 15:9. போர்டிகோல அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. போர்டிகோடைய ஃப்ரண்ட் வால் கம்ப்ளீட்டா வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோன் ஃபினிஷ் வர மாதிரி அழகான வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்டனிங்காக ஒரு சின்ன ஏரியா விட்டுருக்காங்க. போர்டிகோ பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல போர்டிகோ டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர்ல 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில வாட்டர் சம்ப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுடைய மெயின் டோர். மெயின் டோர் படாக்ல கொடுத்துருக்காங்க. அழகான ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சைட்ல இருக்க கிளாஸ் யூனிட்க்கு பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டெப்ஸ் கிரானைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணோம்னா ஹால் வருது. ஹாலுடைய அளவு 10:22. இந்த வீட்டில் ஹால் கம் டைனிங் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஹாலுடைய ஈஸ்ட் கார்னர் அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியால இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஹால்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஹாலுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு பெட்ரூம் கிச்சன் இருக்கு. ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைட் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. வால்ல ஒரு சின்ன ஷோகேஸ் யூனிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுடைய இந்த ரூமுடைய வென்டிலேஷனுக்காக அழகான பிரெஞ்சு விண்டோஸ் 2 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டில் வுட் ஒர்க் பண்ண ஒரு டிவி ஸ்டாண்டும் ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலோட ஓவரால் வியூ. ஹாலோட சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபேன் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியா இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறத டிவி யூனிட். டிவி யூனிட் மேட்க்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. இது பூஜா யூனிட். பூஜா யூனிட் டைனிங் ஏரியால கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து இந்த பூஜா யூனிட் அமைஞ்சிருக்கு. டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட் ரெண்டுமே ஒரு சிம்பிளான வுட்டுல பேஸ் கேபினட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இப்ப நம்ம இந்த வீட்டோட கிச்சன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாம். கிச்சன் வாஸ்துப்படி நார்த் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதாவது 3 சைடு கவர் ஆகிற மாதிரி நல்ல லென்த்தியான டேபிள் டாப். மாடுலர் கிச்சன் தேவைப்பட்டா இன்ஸ்டால் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஐவரி அண்ட் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல ரூஃப் ஹைட்டுக்கும் கம்ப்ளீட்டா வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரூமுடைய வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு தேவையான அளவு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லென்த்தியான லாஃப்ட் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் உடைய என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேசிங். இந்த ரூமுடைய அளவு 10x16. இந்த பெட்ரூம் உடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. இந்த ரூமுடைய வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வால்ல லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இது இந்த ரூமுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ட்ரெஸ்ஸிங் ஏரியா பக்கத்துல இந்த ரூமுடைய அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. அளவு 6x5. ஐவரி அண்ட் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலோட 7 feet வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் உடைய அளவு 10x8. இந்த ரூமுடைய வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ரூமுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தியான பெரிய ஷெல்ஃப். இந்த ரூம் மேற்கு பார்த்து என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த ரூமுக்கு மேற்கு பார்த்து என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த வீடு கம்ப்ளீட்டா பட்டி பார்த்து அழகான ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கு வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீட்டை சுத்தி இருக்க செட்பேக் ஏரியா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். வீட்டை சுத்தி தேவையான அளவு இடம் விட்டு இந்த வீட்டுடைய காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டர் டாய்லெட். இதோட அளவு 6x5. ரூஃப் டாப் போறக்க ஸ்டீல்ல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீட்டுடைய ரூஃப் டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுடைய ஓபன் டெரஸ். அழகான மெரூன் கலர்ல ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த வீடு கம்ப்ளீட்டா ஆர்சிசி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல கட்டியிருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரியும் சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு. இந்த வீட்டோட விலை 46 லட்சம். வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீட்டை பத்தி உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.